ஆன்லைன் ஹோல்சேல் சார் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சுரேஷ். நம்ம லாஸ்ட் ஒன் வீக்காக வீடியோ போடல. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஷிஃப்ட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஆக்சுவலாக நான் ஆரப்பாளையத்தில் வந்து சேல்ஸ் அவுட்லெட் மாதிரி வச்சுருந்தவங்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சிலர் வந்து பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக நம்ம ஆரப்பாளையத்தில் வச்சு வச்சுருந்தோம். ஸோ எப்பயாவது தான் நம்ம அங்கே போவோம். எப்போயோ அதாவது யாரும் வரையே அப்படின்னு சொன்னால் மட்டும் நம்ம அங்கே போய் உங்களுக்கு எடுத்து காமிப்போம். மற்றபடி குடவுன் வந்து நமக்கு வண்டியூரில் இருந்தது, மதுரை. நமக்கு வேற எங்கேயும் கிடையாது, மதுரையில் மட்டும்தான். அந்த சேல் நம்ம ஆரப்பாளையத்தில் வச்சுருந்தது வந்து ஸ்பேஸ் கொஞ்சம் பத்தாமல் இருந்திருந்தது. அதனால் இப்போ நம்ம வந்து அண்ணா நகரில் அந்த சேல்ஸ் அவுட்லெட் வந்து அண்ணா நகருக்கு மாற்றிருக்கோம். இன்னும் குடவுன் வந்து அங்கே தான் செயல்படும். ஸோ ஆர்டர் போடுறவங்களுக்கு வந்து அங்கே பார்சல்ஸ் வந்து குடவுனில் தான் கிளம்பும். இந்த 12 மணிக்கு மேலே 2 மணிக்கு மேலே சிலர் போட்டு நமக்கு அன்னைக்கு அனுப்ப வேண்டியது இருக்குது இல்லையா, அவங்களுக்கு வந்து இங்கேருந்து கிளம்பும். ஸோ அந்த மாதிரி நம்ம இவ்வளோ நாள் பண்ணிக்கிட்டு இருந்தோம். சேல்ஸ் அதாவது அங்கே வந்து நமக்கு சேல்ஸ் பண்ணுறதுக்கும் நமக்கு ஜாஸ்தி மெட்டீரியல்ஸ் வச்சுருக்க முடியல, ஸ்பேஸ் பத்தலை அப்படிங்கிறதுக்காகவும், அது ஃபஸ்ட் ஃப்ளோராக இருந்ததுக்காகவும் இப்போ வந்து நம்ம அண்ணா நகருக்கு மாற்றிருக்கோம். இன்றைக்கி தான் பூஜை போட்டிருக்கோம், இன்றைக்கி என் பிறந்த நாளும் கூட. ஸோ இந்த நாள் வந்து எனக்கு இனிமேல் ஒரு ஞாபகம் இருக்கிற மாதிரி ஒரு நாளாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இது லாஸ்ட் ஒன் வீக் நம்ம வந்து வீடியோ போடாமல் இருந்தோம். ஸோ இன்னையிலேருந்து வந்து நம்ம திரும்ப சேல்ஸ் வந்து கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ அதை அப்டேட் கொடுத்துக்கலாம் அப்படின்றது. லாஸ்ட் ஒன் வீக்காக ஷிஃப்டிங் ஒர்க் ஜாஸ்தி இருந்ததுனால நிறையா மெட்டீரியல்ஸை ஷிஃப்ட் பண்ண வேண்டியது இருந்தது. ஸோ என்னால் ஃபோன்ஸும் சரியாக பிக் பண்ண முடியல. இன்னையிலேருந்து அஸ் யூஷுவல் நீங்கள் சொல்லப்போனால் இப்போ நான் என் வீட்டு பக்கத்துலேயே வந்துட்டேன். ஸோ முதலே விட இன்னும் கொஞ்சம் வந்து நம்ம வந்து நல்லபடியாக பண்ண முடியும். உங்கள்கிட்ட நிறைய நேரம் நல்லா ஃபோன் பேச முடியும். ஸோ இனிமேல் நீங்கள் வந்து ஃபோன் கால்ஸ் பண்ணலாம். நம்ம வெப்சைட்டில் நீங்கள் யூஸ்வலாக ஆர்டர் பண்ணலாம். இப்போ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்திருக்க சில நியூ ஐட்டம்ஸ். பட் நமக்கு அதை பிரிக்கிறதுக்கான நேரமும் இல்லை. இப்போ நமக்கு மற்ற இது இருக்கிற ஐட்டம்ஸை சேல்ஸ் பண்ணணும் அப்படின்றதுனால இருக்கிறத பிரிக்கிறதுக்கான நேரமும் இல்லை. அங்கே வந்து நமக்கு அதை ஷோ பிரித்து வைக்கிறதுக்கான இடமும் இல்லாதனால நம்ம வீடியோ போடாமல் இருந்தோம். ஸோ இனிமேல் இதை பிரித்து உங்களுக்கு வந்து அடுத்தடுத்து ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு நியூ கலெக்ஷன்ஸ் வந்து உடனே உடனே போடுறதுக்கான வாய்ப்பு இருக்கும்னு நினைக்கிறேன். டேரெக்டாக வந்து பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் முன்னாடி வந்து ஒரு லிமிட்டட் டைமில் தான் அவங்க வந்து பார்க்க வேண்டியதாக இருந்தது. ஏன்னா நம்ம இங்கே குடவுனில் இருந்தும் இது பண்ணிக்கிட்டு இருந்ததுனால. பட் இனிமேல் வந்து டேரெக்டாக வந்து பார்க்குறவங்களுக்கு நம்ம ஒரு குறிப்பிட்ட நாள்களாக ஒதுக்கிடுவோம். இப்போ சண்டேஸ் வந்து பார்க்கலாம், இல்லை கவர்மெண்ட் ஹாலிடேஸ், அதாவது கொரியர் பண்ண முடியாத அன்றைக்கி வந்து நீங்கள் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு டைம் வந்து நம்ம ஒதுக்கிடுவோம். ஸோ அது நான் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இல்லை இதுக்கு இடையில நீங்கள் டேரெக்டாக வந்து பார்க்கணும் அப்படின்னா எனக்கு ஃபோன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு நீங்கள் டேரெக்டாக வந்து பார்த்து நீங்கள் சரக்கு எடுக்கலாம். நீங்கள் அங்கேருந்து ஆர்டர் பண்ணுறவங்க அஸ் யூஷுவலாக ஆர்டர் பண்ணினாலும் அனுப்பிச்சு வச்சுருவோம். ஒரு சிலருக்கு வந்து அப்படியே அதாவது நம்பி பேமெண்ட் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் வந்து இருக்காது. அந்த மாதிரி ஆளுங்க ஃபஸ்ட் டைம் வந்து நான் டேரெக்டாக விசிட் பண்ணணும் அப்படின்றத நினைப்பாங்க. அப்படி நினைக்கிறவங்க தாராளமாக டேரெக்டாக விசிட் பண்ணலாம். பட் இப்போதைக்கு எனக்கு கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு டேரெக்டாக நீங்கள் வாங்க. ஃப்யூச்சரில் வந்து நான் இப்போ ஃப்யூச்சர்னால் நான் இன்னும் ஒரு 1 வீக்லேயே நான் உங்களுக்கு அதுக்கான அப்டேட் கொடுத்துருவேன். நீங்கள் எப்போ வந்து டேரெக்டாக பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி. இந்த கேஷ் ஆன் டெலிவரிக்கான ரிசல்ட் என்ன அப்படின்னு தெரிஞ்சதும் நான் இப்போ இந்தியன் போஸ்ட்டில் கேஷ் ஆன் டெலிவரிக்கு ரிசல்ட் வரல அப்படின்னா இப்போ ப்ரொஃபஷன் கொரியர் நீங்கள் எல்லாமே ரேட் ஜாஸ்தி இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டீங்க. அப்போ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு டேரக்ட் சேல்ஸ் வந்து தேவைப்படும். ஏன்னா டேரக்ட் சேல்ஸ் அப்படின்னா நீங்கள் அந்த ஷிப்பிங் சார்ஜஸ் கொடுக்குறது வந்து நீங்கள் டேரெக்டாக வந்துட்டே போயிடலாம். பட் வந்துட்டு போனாலும் அந்த லக்கேஜஸ் நீங்கள் எடுக்கிற போகிறப்ப அந்த லக்கேஜ் சார்ஜஸ் இருக்குது. ஸோ அது வந்து உங்களோட விஷ் தான், நீங்கள் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்தியன் போஸ்ட்லேயே நமக்கு வந்து கேஷ் ஆன் டெலிவரி கிடச்சிருச்சு அப்படின்னா நம்ம அதிலேயே கண்டினியூ பண்ணிடுவோம், அதில் எந்த பிரச்சனையும் இருக்காது. பட் அப்படினாலுமே ஒரு சண்டேவோ ஒரு கவர்மெண்ட் ஹாலிடேஸ்லையோ நீங்கள் டேரெக்டாக வந்து விசிட் பண்ணுறதுக்கான ஏற்பாடு வந்து நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பாக இந்த 1 வீக்கில் வந்து நம்ம அனௌன்ஸ் பண்ணிடுவோம். இந்த இடத்துக்கான அட்ரஸையும் இதுக்கு எப்படி வரணும் அப்படின்ற டைரக்ஷனையும் நான் அடுத்த வீடியோ உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா டோர் நம்பர் எனக்கு இப்போ நான் சொல்லணும் அப்படின்னு தான் நினச்சிருந்தேன். டோர் நம்பர் எனக்கு இப்போதைக்கு மறந்துடுச்சு. நான் இப்போ உங்களுக்கு இப்போ நான் ஒர்க்கை நிலந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அடுத்த வீடியோவில் நீங்கள் எப்படி ரீச் பண்ணணும், நான் கூகுளில் இந்த லொக்கேஷனை பின் பண்ணிடுவேன். ஸோ இது வந்து ஒரு அண்டர் கிரவுண்ட் ஆப்ரேஷன், நான் எங்கேருந்து தெரியுறேனே தெரியல, நான் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறேன், நீங்கள் என்ன நம்பி பேமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்ல போகிறது கிடையாது. நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்றத ஷோ பண்ண தான் போகிறோம். பட் அதாவது நம்ம நம்மளோட ஐடென்டிட்டி நம்ம கொடுக்க தான் போகிறோம். அது நான் ஆரம்பத்தில் இருந்தே கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். என்கிட்ட பேசினவங்க எல்லாருமே அதாவது நம்ம பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னா சும்மா ஒன்றும் பண்ணிடல. ஆரம்பத்தில் இருந்து என்கிட்ட பிஸ்னஸ் பண்ணவங்க வந்து என்னோட ஐடி ப்ரூஃப்லேருந்து அட்ரஸ் ப்ரூஃப்லேருந்து சிலருக்கு நான் சொந்த வீடு அப்படின்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னா நான் டாக்குமெண்ட்டை கூட கொடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் சொந்த வீட்டோட பேரண்ட் டாக்குமெண்ட் தாய்ப்பத்திரத்தை முத கொண்டு நான் அனுப்பிச்சு தான் வந்து நான் இப்போ அந்த அளவுக்கு பிஸ்னஸ் நம்ம வந்து வளர்ந்துருக்கோம். ஸோ இனிமேலும் நம்ம முதலேருந்து நம்ம ஐடென்டிட்டி வந்து மறைச்சு ஒன்றும் நம்ம பிஸ்னஸ் பண்ணலை. இனிமே இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லியே பிஸ்னஸ் பண்ணுறோம். நேரடியாக வந்து வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கவங்க டேரெக்டாக வந்து வாங்க போகிறாங்க. பட் டேரெக்டாக வந்து பார்க்கறதுல பேக்கிங் ஃபெசிலிட்டி இது வந்து ஜஸ்ட் ஒரு ஷோரூம் கிடையாது, ஷோ பண்ணுறதுக்கான ஒரு ரூம் அவ்வளோதான். இங்கே வந்து நீங்கள் பார்க்கலாம், பட் நீங்கள் கையோடு எடுத்துகிட்டு போகலாம். பட் அதுக்கான இப்போ நீங்கள் ஒரு நீங்கள் எதில் கொண்டு போகிறீங்க அப்படின்றத நீங்கள் தான் டிசைட் பண்ணி அந்த நீங்கள் எப்படி கொண்டு போகிறீங்க அப்படின்றதுக்கான பையோ இதுவோ நீங்கள் தான் எடுத்துகிட்டு வரணும். ஏன்னா இப்போதைக்கு இங்கேருந்து வந்து உங்களுக்கு பேக்கிங் மெட்டீரியல்ஸ் நீங்கள் நாங்கள் பேக் பண்ணி உங்களுக்கு பக்காவாக அனுப்புறதுக்கான வாய்ப்பு இருக்காது. நீங்கள் ஆர்டர் கொடுத்துட்டு போனீங்க அப்படின்னா அன்றைக்கு நைட்டே உங்களுக்கு டிஸ்பாச் ஆகிடும். அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் கையோடு எடுத்துகிட்டு போகணும். அந்த எதில் கொண்டு போகிறீங்களோ அதை வந்து நீங்களே தான் கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் இப்போதைக்கு நாங்கள் சாக்கலை தச்சு கொடுக்குற மாதிரி சூழ்நிலைகள் தான் இங்கேதைக்கு இருக்குது. உங்களுக்கு உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக வரலாம். இல்லை நீங்களே சேஃபாக எப்படி நீங்கள் என்ன பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க, எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க, எத்தனை சாரீஸ் வரும், நீங்கள் அதை எப்படி கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லி நீங்களே கொண்டு வரலாம்.
நீங்கள் அதாவது மாடத்தவனில் இறங்குறீங்களா, ஆரப்பாளையத்தில் இறங்குறீங்களா, எங்கே இருந்தாலும் எப்படி வர்றது அப்படின்றத கூகுளே உங்களை அசிஸ்ட் பண்ணுற அளவுக்கு கூகுள் வந்து நம்ம லொக்கேஷனையும் பின் பண்ணிடுவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு பிளானிங்ல தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம். நீங்கள் ஆர்டர் கொடுக்குறவங்க இன்னிலேருந்தே ஆர்டர் கொடுக்க ஆரம்பிக்கலாம். இன்னிலேருந்து நான் கொரியரில் இன்னிலேருந்து உங்களுக்கு டிஸ்பேச் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா லாஸ்ட் இப்போ சாட்டர்டேலேருந்து நான் டிஸ்பேச் சாட்டர்டே ஒரு நாள் வந்து நான் டிஸ்பேச் பண்ணலை, ஷிஃப்ட் ஆகி இங்கே வந்தாச்சு. ஸோ இங்கே வந்து நமக்கு கொரியர் இப்போ பழகணும், நம்ம அங்கேருந்து வண்டியை வர வைக்கணும். ஸோ அதுக்காக இப்போ சாட்டர்டே ஒரு நாள் மட்டும் நான் டிஸ்பேச் பண்ணலை, இன்றைக்கி டிஸ்பேச் ஆகிடும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் இந்த வீடியோ எடிட் பண்ணி முடிகிறதுக்குள்ளேயே அதுக்காக நான் அதையும் நான் இங்கே கீழே போடுவேன், இன்றைக்கி டிஸ்பேச் ஆகுமா இல்லை நாளையிலேருந்து ஆகுமா அப்படின்றத கீழே போட்டுடுவேன். பாருங்கள் இப்போது நீங்கள் எல்லாரும் கேட்டால் அந்த 280 ஃபினான்சி சரி நிறையா பேர் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க, அது ஸ்டாக் நம்ம கையில் இருக்குது, தேவைப்படுறவங்க ஆர்டர் கொடுக்கலாம். நம்ம சேனலும் சரி நம்ம பிஸ்னஸும் சரி மேலும் மேலும் வளர என்னை வாழ்த்துங்க. தேங்க்யூ.